நம்ம நெட்ஃப்ளிக்ஸ்லயோ அமேசான் பிரைம்லயோ எப்படி மாசம் மாசம் சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கிறோமோ அதே மாதிரி தான் ஒரு சாஸ் பிசினஸ் இயங்கிட்டு இருக்கு. வணக்க மக்களே, போன வாரம் சாஸ்னா என்னன்றதை பார்த்தோம். இந்த வாரம் ஒரு சாஸ் பிசினஸ் எப்படி இயங்குதுன்றத பார்ப்போம். உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் ரெண்டே வார்த்தை தான், சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் அக்சசபிலிட்டி. பிசினஸோட சிறப்பம்சம், ஒரு வாட்டி அந்த ப்ராடக்ட் பில்ட் பண்ணிட்டு அதையே மாத்தி மாத்தி ஒவ்வொருத்தருக்கா லைசன்ஸ் போட்டு டிக்கெட் டிக்கெட்டா வித்துறலாம்ன்றத பாத்தோம். அது போக நீங்க வந்து ஒரு வாட்டி காசு கொடுத்துட்டு வாழ்க்கை முழுக்க யூஸ் பண்ணலாம் நினைச்சீங்கன்னா அங்கதான் வச்சான் செக். மாசம் மாசம் காசு கட்டணுங்க. இப்படிதான் சாஸ் பிசினஸ் எல்லாம் கொள்ளையடிச்சுட்டு இயங்கிட்டு இருக்குங்க. அவ்வளவுதான். இப்போ பாஸ் இல்ல சஸ்பெண்டட் ஸ்டேட் அப்படின்னா, இந்த பாருப்பா இப்போதைக்கு உன் சகவாசம் எனக்கு வேணாம், நான் வந்து ஆனால் ஃபியூச்சர்ல மேபி யூஸ் பண்ணுவேன் அப்படின்றது தான். இப்போ ஹேத்வே கிட்ட ஒரு வாட்டி மாட்டிக்கிட்டீங்கன்னு வைங்களேன், டெய்லி ஒரு நாலு பேர்கிட்ட இருந்து கால் பண்றான்ல, அதுதாங்க. அந்த மாதிரி பாஸ் ஸ்டேட்ல இருக்கும்போது இந்த மாதிரிலாம் பண்றாங்கன்னு வைங்களேன், கேன்சல் பண்றீங்க, அதுதான் கேன்சல் ஸ்டேட். எப்பாடி நீயும் வேணாம் உன் சகவாசமும் வேணாம் அப்படின்னு பொட்டு பிடிக்கலாம் தூக்கிட்டு கிளம்புறதாங்க கேன்சல் ஸ்டேட். ஒரேடியா டெலிட் பண்ணிடுவீங்க அக்கௌண்டே அங்க இருந்து. பாஸ் ஒரு நிமிஷம். ஐயோ சார், உன்ன தயவு செய்து என்ன கட்டாயப்படுத்தாத, நான் வர மாட்டேன். அது இல்ல பாஸ், மழை பெய்யுது, இத ஒரு காரணமா வச்சு நீ திருப்பி வந்தாலும் வந்துருவேன், அதான் கொடை கொடுத்துட்டு போலாம் நான். சோ இந்த மூணு தாங்க ரொம்ப முக்கியமானது. ஆக்டிவ் ஸ்டேட்ல இருக்கீங்க, இல்லாட்டி பாஸ் இல்ல சஸ்பெண்டட் ஸ்டேட், இப்போதைக்கு இல்ல ஃபியூச்சருக்கு இருக்கீங்க, இல்லாட்டி கேன்சல் ஸ்டேட், வேண்டவே வேணாண்டா அப்படின்ட்டீங்க. இதை தவிர இன்னும் ரெண்டு இருக்குங்க, எக்ஸ்டென்ஷன் இல்லாட்டி கிரெடிட் அப்படின்ற மாதிரி இன்னும் ரெண்டு இருக்கு. ரொம்பலாம் போட்டு மண்டையை உடச்சுக்க தேவை இல்லை. திரும்ப எக்ஸ்டெண்டட்னா, இப்போ அமேசான் பிரைம் மெம்பர்ஷிப் எடுத்துக்கோங்களேன், போன வாரம் இப்படி தான் என் டெலிவரியே சொதப்பிட்டோம், என் வீட்டுக்கே எடுத்துகிட்டு வரல, ஆனால் எடுத்துகிட்டு வந்தேன் திரும்ப எடுத்துகிட்டு போயிட்டான். அதனால என்னோடய மூணு மாதம் சப்ஸ்கிரிப்ஷனை நாலு மாதம் ஆக்கிட்டான், என்னோடய சப்ஸ்கிரிப்ஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துட்டான், அவ்வளோதான். இப்போ கிரெடிட்னா, எனக்கு ஒரு சர்வீஸ் பிடிக்கவே இல்லை, எனக்கு ரீஃபண்ட் கொடு அப்படின்றீங்கல்ல, சில நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் ரீஃபண்டை காசாக கொடுக்காம என்னோட ப்ராடக்ட்டை இன்னும் ஒரு மாதத்துக்கு யூஸ் பண்ணிக்கோ, ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கோ அப்படின்பான். அதாவது இப்போ பேடிஎம் வாலெட்டோ வேறு வாலெட் இருந்துச்சுன்னா அந்த வாலெட்லேயே காசாக தரான்ல, நம்ம ரூபாவாக தராமல், அதுதாங்க கிரெடிட்டு. ஸோ ஆனால் நீங்கள் ரொம்பலாம் யோசிக்க தேவையில்ல, இப்போதைக்கு இந்த பேசிக் தெரிஞ்சால் போதும் நமக்கு. நம்ம போக போக இன்னும் இன்னும் டீட்டெயிலான கான்செப்ட்ஸ்லாம் பார்ப்போம். ஸோ மறந்தே போயிட்டு பாருங்களேன், இன்னும் ஒன்று இருக்குங்க, ட்ரையல் பீரியட். அதாவது இப்போ நம்ம ஒரு சட்டை வாங்கணும்னா கூட அதை போட்டு பார்த்து தானே வாங்குறோம். இவ்வளோ ஏங்க, ஒரு பாய் ஃப்ரெண்டோ கேர்ள் ஃப்ரெண்டோ கூட ட்ரையல் பார்த்து தாங்க முடிவு பண்ணுறோம். அதே மாதிரி தான் ஒரு சாஸ் ப்ராடக்ட்டுக்கும் ட்ரையல் பீரியட்னு இருக்குது சப்ஸ்கிரிப்ஷனில். இது வந்து ஒரு 15 நாள் ஃப்ரீ ட்ரையல், 30 நாள் ஃப்ரீ ட்ரையல் அந்த மாதிரி தராங்கல்ல. நெட்ஃப்ளிக்ஸ் எடுத்துக்கோங்க, அவன் ஒரு மாதம் ஃப்ரீயாக தரான், அதுக்கப்புறம் எங்கள் இது பிடிக்கலன்னா எங்கள் ப்ராடக்ட் பிடிக்கலன்னா வேணாம், நீங்கள் வர வேண்டாம் அப்படின்ற மாதிரி ட்ரையல் பார்த்துக்கோங்க அப்படின்றான். இந்த டைமில் இருக்கும்போது நம்ம ட்ரையல் பீரியடில் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இதோட சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்க்கு மூட்டை கட்டி வச்சிடலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அக்சசபிலிட்டி. நம்ம போன வாரம் சாஸ் என்னன்றது பப்ஜி எக்ஸாம்பிளாக வச்சு பார்த்தோங்க. இன்னும் கொஞ்சம் ஆழமாக இந்த சாஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே இறங்கி போகணுன்னா சாஸ்ன்றதை டவுன்லோட் கூட பண்ண தேவையில்லைங்க. ஆமாம், உங்கள் கூகுள் க்ரோமோ மொசிலா ஃபயர்ஃபாக்ஸில் இருந்தோ நீங்கள் டைரெக்டாக அதுலேயும் யூஸ் பண்ணலாம், எதுவுமே இன்ஸ்டாலே பண்ண தேவையில்லைங்க. நீங்கள் சரி கௌஷிக், நீ சொல்கிறதுலாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் இதுக்கும் நான் சாஸ்லாம் யூஸ் பண்ணதில்லப்பா, கேட்கவே ரொம்ப பயங்கரமாக இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் இல்லை, உங்களுக்கே தெரியாமல் கூட நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களா, ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களா, நீங்கள் ஏற்கனவே சாஸ் ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு எதுக்கு தரானோ, நீங்கள் உலகத்துலேருந்து எந்த இடத்துல இருந்தாவது அந்த ஐடி பாஸ்வேர்டு போட்டு உங்கள் அக்கௌண்ட்டில் போனீங்கனாலோ அது ஒரு சாஸ் ப்ராடக்ட்டுங்க. இப்போது ஒரு ஜெராக்ஸ் கடைக்கு போகிறீங்கன்னு வைங்களேன், முந்திலாம் பிரிண்டர் எடுக்கணுன்னா என்ன பண்ணுவீங்க, ஒரு பென்ட்ரைவில் அதை காப்பி பண்ணிட்டு போய் அந்த கடைக்கு போயிட்டு திரும்ப அவன் ஒரு ஸ்கேனை போடுவான், வைரஸ் ஏற்றி விட்ருவான் பென்ட்ரைவில். ஆனால் இப்போது நீங்கள் ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சுட்டு அந்த மெயில் அழகாக பிரிண்டர் எடுக்க சொல்லிடுறீங்க. அதே தான் இப்போ எந்த சேஞ்ச் நீங்கள் ஒரு இடத்துல பண்ணாலும் நீங்கள் அதை உலகத்தில் வர எந்த மூலையில் போய் அக்சஸ் பண்ணினாலும் அப்படியே இருக்கும்.
ஒரு ப்ரெசன்டேஷன் ரெடி பண்றீங்களா ஆஃபீஸ்க்கு, வீட்டில் உட்காந்து நைட்லாம் கண்ணு முடிச்சு பண்ணியிருக்கீங்க, அடுத்த நாள் ஆஃபீஸ் போனால் நீங்கள் லாகின் பண்ணால் அழகாக அங்கே வரப்போகுது. இவ்வளோ சிம்பிளுங்க சார். இது நீங்கள் சேவ் பண்ணுறீங்களோ சரி, இல்லை அவன் புது அப்டேட் விடுறானோ சரி, ஒன்றுமே இல்லை. நீங்கள் ப்ரௌசரை திரும்ப அந்த ரிஃப்ரெஷ் பட்டனை தட்டி விட்டீங்கன்னா போதும், அழகாக நீங்கள் திரும்ப அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் ஃபோனில் யூஸ் பண்ணலாம், அதை உங்கள் கம்ப்யூட்டர் டெஸ்க்டாப்பில் யூஸ் பண்ணலாம், லேப்டாப்பில் யூஸ் பண்ணலாம், ஐபேட் எதில் இருந்தாலும் யூஸ் பண்ணலாங்க. இதுதான் சாஸின் மகிமை. நீங்கள் உலகத்தில் எந்த மூளை முடுக்கில் இருந்தாலும் அதை அக்சஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணுறீங்கல்ல, இதுதான் அக்சசபிலிட்டி. இதனால தாங்க சாஸ் சூறாவளி மாதிரி மார்க்கெட்டே அடிச்சு தூக்கிட்டு இருக்கு. சாஸ் சமகத்தில் கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ போவோம். அவ்வளவுதாங்க. ஒரு சாஸ் பிசினஸ் எப்படி இயங்குது, சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்னா என்ன, அக்சசபிலிட்டினா என்னன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இதனால சாஸோட உங்க விழிப்புணர்வு கொஞ்சம் அதிகமா இருந்தா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம கம்யூனிட்டியை சேர்ந்த ராஜேந்திரன், ராஜேஷ், முகில், கார்த்திக்ன்றவங்க போன வாரம் வீடியோவை பார்த்து நிறைய கிரிட்டிக்கல் ஃபீட்பேக் கொடுத்தாங்க. அதனால தான் இந்த வீடியோ இவ்வளோ நல்லா பண்ண முடிஞ்சது. ரொம்ப நன்றி. எந்த ஃபீட்பேக்காக இருந்தாலும் சொல்லுங்கள். ஒவ்வொரு வீடியோலையும் இது எப்படி இன்னும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் ஆக்கலாம், எப்படி இன்னும் பெட்டர் ஆக்கலான்றது தாங்க ட்ரை பண்ணுறோம். ஸோ எந்த ஃபீட்பேக் வந்து சொல்லுங்கள், உடனே அடுத்த வாரத்துக்குள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். அடுத்த சனிக்கிழமை 11 மணிக்கு சாட்ஸில் இருக்க ஒரு மிக முக்கியமான சொல், நியூ சேல்ஸ் அப்படின்ற டேர்மை பற்றி பார்ப்போங்க. அது வரைக்கும் வணக்கம் மக்களே, இது உங்கள் கௌஷிக் அண்ணன். லெட்ஸ் கற்க கசரரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க. டேய் அத அந்த சேனல் லைக்னு சொல்லிட்டாங்கடா, அப்ப सेलिब्रेट பண்ணிடுங்க. அதே தாங்க, மறக்காம फ्रेंड्सக்குலாம் அனுப்பிடுங்க. லைக் அண்ட் கமெண்ட் கூட பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கையோட அந்த பெல்லையும் அடிச்சிடுங்க. அடுத்த வீடியோல பாப்போம்.